பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டு பூச்சி ஜாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள் அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அது காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சாணி உடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. அதுக்குல்ல ஊருக்கு போன உங்க அண்ணன் அவரே வரமாட்டாரா? அவரை கூப்பிட ரெண்டு பேர் போகணுமா தான் கேக்குறேன். இந்த பாரு, அண்ணன் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு. போன இடத்துல சில சிக்கல் ஆயிடுச்சு. வண்டிக்கு தேவையான ஆதாரங்களை காட்டி நாங்க தானே கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் சரி, நீங்க போகணுமா தான் கேட்டேன். நாங்க போகணுமா போகணுமானா என்ன சொல்ல வர நீ? இல்லங்க, பெரிய அண்ணன் போறாரு. அடுத்தது உங்க அண்ணன் ராஜேந்திர இருக்காருல்ல, அவர் தானே போகணும். இங்க என்ன பள்ளிக்கூடமா நடக்குது? கையேட்டுல யாருக்கு முதல்ல பேர் இருக்கோ அவங்க தான் போகணும்னு சொல்றதுக்கு அண்ணன் நானும் வரணும்னு பிரியப்படுறாரு. நான் போறேன் அவ்வளவுதான். ஊருக்கு போனவங்களை கூப்பிடுறதுக்கு ரெண்டு பேர் போறத நான் இங்கதான் பாக்குறேன். அப்படியே போனாலும் மூத்தவங்க போனா போதுமே. உங்களுக்கு இப்பதானே கல்யாணமே ஆயிருக்கு, யாருக்கும் தெரியாதா என்ன? இந்த பாரு, ரெண்டு பேர் போறோம் நாலு பேர் போறோம் அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுல நீ எதுக்கு முகம் நுழைக்கிற? நீ தேவையில்லாம நிறைய பேசுற. எனக்கு நீ கேக்குற கேள்வியெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் நியாயமா தானே கேட்டேன், எனக்கு ஒண்ணு தப்பா தோணலையே. இந்த பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோம். எப்பவும் எங்க அண்ணன் தம்பிங்க விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. உனக்கு இதெல்லாம் தெரிய வச்சும் புரிய வச்சும் தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தலைய தலைய ஆட்டிட்டு இப்ப எதுக்கு போற, எங்க போற, ஏன் போறன்னு துணை துணத்துட்டு இருக்க? ஆயிரம் கேள்வி கேட்டு என்ன தொலைச்சிக்கிட்டு இருக்கே, உனக்கு தப்பா தெரியல? சும்மா பேசி. அதுக்கு இல்லங்க, நமக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க நீ, சொல்லுங்க நீ, என்ன விஷயம்? என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. சண்முகண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு நாங்க கிளம்புறோம், அவ்வளவுதான். நீ சின்ன சட்ட சிக்கல். இதே நம்ம ஊரா இருந்தா அண்ணனுக்கு போலீஸ் மந்திரி எல்லாருமே பழக்கமானவங்க, பேசி சமாதானமா முடிச்சிருவாங்க. வெளியூர்ன்றதுனால இந்த கஷ்டம். தம்பி, நான் அதை கேட்க வரல.
அவரோட முகம் ரொம்ப வாடி இருக்கு. அவர் எப்பவும் இப்படி இருக்க மாட்டாரு. அதான் அனி, அது ஒண்ணும் இல்ல நீ. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அந்த கவலை. அங்க நடந்த குழப்பம், கல்யாணத்துக்கு சண்முகண்ணா வராம போனது, அந்த கவலை. சண்முகண்ணனுக்கு லாரி பிரச்சனை, இந்த மாதிரி குழப்பத்தினால நிறைய மன உளைச்சல்ல சிக்கியிருக்கிறதுனால அண்ண முகம் இப்படி வாடி போயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல நீ. தம்பி, கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். வியாபார கஷ்டம், வேலை அலுப்பு, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை. யாராவது மனசு புண்படும்படி பேசிட்டாலோ, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படி இருப்பாருன்னு நான் பார்த்துருக்கேன். அவரோட சின்ன சின்ன அசைவுகள் கூட எனக்கு நல்லா தெரியும் தம்பி. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்காம இருந்ததில்லை. என்கிட்ட சொல்லாம இருந்ததே கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம இருக்காருன்னா அதுல கண்டிப்பா சரியான காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். அவரோட மன குழப்பத்தையும் முக வாட்டத்தையும் பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என் மனசு கேட்கல தம்பி. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அண்ணனுக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையா இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அண்ணி. எதுவா இருந்தாலும் மறைக்காதீங்க அண்ணி. இதுல சங்கடமான காரியம் எதுவும் இல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. என்ன நீ, இந்த ரெண்டு நாளா தானே இப்படி இருக்காரு, வேற எதுவும் கிடையாது நீ. மத்தபடி நீங்க சொல்றது போல உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு நீ. எந்த ஒரு விஷயம் இருக்காத நீ. ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பாரு நீ. அண்ணி, நீங்க போய் படுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அண்ணி. அண்ணன் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, சரியா? அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் தனித்தனியா கூப்பிட்டு உங்களை என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க தான் பொறுமையா பாத்துக்கணும். சரி, நீங்க போய் தூங்குங்க அண்ணி. சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்பெல்லாம் நீ நிறைய மாறிட்ட. என் கூட ரொம்ப நல்லா பேசுற. ஆனா அதனால நடிப்பான் பாக்குறீங்களா? நிஜங்க, இது வரைக்கும் நான் யார் மேலயோ உள்ள கோபத்துல முட்டாள்தனமா உங்ககிட்ட நடந்துகிட்டேன். உங்க மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாதுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல உள்ள கோபத்தினால நான் உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா சொல்றீங்க, இப்ப என் மனசுல உங்களை நினைச்சுதான் இருக்கேன். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கண் கலங்குறீங்க. இல்ல விஜயந்தி,
கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஏன் பெத்தவங்களுக்கு கூட பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒருத்தன் கட்டின பொண்டாட்டிக்கு பிடிக்காம இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். உறவுகள்லயே ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து வர்ற உறவு மனைவி மட்டும்தான். ஆனா அவன் மனைவிக்கு மட்டும் அவனை பிடிக்காம இருந்தா அதோட வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, இதுவரைக்கும் நீங்க பார்த்த வைஜெயந்தி செத்து போயிட்டா. இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது வைஜெயந்தி ராஜேந்திரன். இனி எந்த நேரத்திலையும் உங்களை நான் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேம்மா. ஏண்டா என்ன ஏன் சொல்ல முடியாது சொல்லு. ஒரு கும்பல் படத்துக்காக அவனை கடத்திட்டாங்கம்மா, கடத்திட்டாங்க. என்ன சொல்ற, யாருக்கிட்டே சொல்ல வேணாம் சொன்ன என்னங்காச்சு என்ன தம்பி ஞாபகம் வந்துருச்சு, நீ படுத்துக்க. நீங்க படுங்க. நேரா
கொண்டகொல்லா ஹில்ஸ் இன்னும் 25 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த மலை அடிவாரம் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் மலை மேலே ஏறி வந்துட்டே இருக்கணும். எந்த பிரிவிலையும் விலகக்கூடாது. 40 கிலோமீட்டர் கடந்ததும் கொப்ரா பந்திரின்னு ஃபாரஸ்ட் ஏரியா வரும். அங்கே வந்ததும் என் ஃபோன் வரும். அதுலேருந்து உள்ளே எப்படி வருதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்ன நேரத்துக்கு நீ எங்கள் இடத்துக்கு வந்து சேரணும். இல்லை நீ பணம் கொண்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை. உன் தம்பி செத்துருவான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது மனசு மாறி போலீஸ் கிட்ட போனே உடனே எனக்கு நியூஸ் வந்துடும். வீணா ரிஸ்க் எடுக்காத. சீக்கிரம் வா. தொடக்கா ராரா. வரதுதான் அம்மா, நீ இவ்வளவு விரக்தியா பேசுற? என்ன ப்ராப்ளம்? என்ன ஆகணும்? அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு ஊருக்கு போறீங்கன்னு கேட்டா எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னா எப்படிக்கா? அப்புறம் எதுக்கு நாம எல்லாம் பொண்டாட்டி என்ன? இப்ப நீ பேசுற எல்லாமே ரிப்பீட் தான். இது எல்லாத்தையுமே நான் பல இடங்கள்ல பல கோணங்கள்ல கேட்டு கேட்டு அழுத்து போய் அவங்க சொல்ற பதில் எல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போய் இப்ப இந்த டாபிக் எல்லாம் எடுக்க எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. கல்யாணமாயி ஒரு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள விட்டுட்டு போறீங்களேன்னு ஒரு நியாயமான ஆதங்கத்துலதான் கேட்டேன். அதுக்குள்ள நீ அண்ணன் தம்பியோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறேன்னு பட்டுன்னு பேசுறாரு. ஆமா, நாங்க ஏதாவது பேசினாலே உன் புருஷன் நார்மலா பேசியே புரட்சி பண்ணுவாரு. இதுல நீ வேறனா கேக்கணுமா? தினமும் அறிவுரை சொல்ல ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுக்கா இங்க பாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி தான் ஃபுல் பவர்ஃபுல். அவங்க தான் நமக்கெல்லாம் ஆக்டிங் மாமியார். மாமியார் இருக்காங்களே, அவங்க பதவியில் இருந்தாலுமே அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் மீனாட்சி கட்சி தலைவர் மாதிரி, பதவியே இல்லைன்னாலும் ஃபுல் கண்ட்ரோல் மேடம் கிட்ட தான். ஆனாலும் ரொம்ப ஓவர்க்கா. நீங்கள் அப்போ சொல்லும்போது கூட எனக்கு சரியா தெரியல, ஆனால் இப்போ நல்லாவே புரியுது. மீனாட்சி அவங்க புருஷனை கைக்குள்ளே வச்சிருந்தா பரவாயில்ல, மற்றவங்க புருஷனெல்லாம் எதுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க? அண்ணி பேச்சு இப்படி கேக்குறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி எல்லாம்? அது அப்படித்தான் அனந்தி. இந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நீ முழுசா அனலைஸ் பண்ணி முழு ஞான நிலை அடைய எப்படி இருந்தாலும் 6 மாசம் ஆகும். இந்த வைஜெயந்தி பத்தியும் நல்லா தெரிஞ்சு போச்சுக்கா. எல்லாரையும் வெளியில நல்ல விமர்சனம் பண்ணுவா. நார்மலா அவ பேச்சு நம்பி அவங்கள பத்தி தப்பா பேசினா கடைசியில அவங்க கூட சேர்ந்துகிட்டு உறவாடி நம்மள கெடுத்துருவா. சரியான ஃப்ராடா இருக்காக்கா அவ. என்ன மாதிரி ஆளுன்னே தெரியல. ஊர்ல இருக்கிற எல்லா பொய்யும் சேர்ந்து அவ உருவத்துலதான் இருக்கும் போல. கரெக்ட்.
இப்பதான் நீ முழுசா வைஜெயந்தி பத்தி புரிஞ்சிட்டு இருக்க. அப்புறம் இந்த மீனாட்சியை பத்தி உனக்கு ஏதோ இப்பதான் ஒரு அளவுக்கு தெரியுது, போக போக முழுசா புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா எங்க இருந்து எப்போ என்ன வரும்னு தெரியவே தெரியாது. ஓகேவா? சரிக்கா, நான் போறேன். நான் இங்க வந்தது யாராவது பாத்திர போறாங்க. ஓகே ஓகே. ஹலோ. ஷூ. கிளம்பிட்டேன் ஷூ. அக்கா. அக்கா இருடி, கூப்பிடுறேன். ஐயோ, நான் வரும்போது கதவு சரியா மூடல போல. அங்க ராஜேந்திரன் உட்காந்துருக்காரு. நம்ம பேசினதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரோ? பயமா இருக்குக்கா. இரு. ஏதாவது கேட்டிருக்குமோ? ஐயோ அக்கா, இரு பார்க்கலாம். ஹலோ. அது நான் வரவா? நாங்க நாங்க பேசியாத உங்களுக்கு காதுல விழுந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமோ அப்படின்னு கேக்கல. நீ நான் தான். சரிங்க, நல்லதா போச்சு. நீங்க உட்கார்ந்து கண்டினியூ பண்ணுங்க தூக்கத்தை. இல்ல, நீ லாரி ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்பறேன். அங்க போய் தூங்கணுமா? ஐயோ, வேலை இருக்கு, நீ நான் கிளம்பறேன், போயிட்டுறேன். பாவ் பைஜெந்தி கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நடு ஹாலோ கண் தூங்கிட்டு இருக்கா. அட, நீங்க வேற. நாம பேசிட்டு இருந்ததா அவர் முழிச்சிருந்து கேட்டு அவரு பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். யார் இவரா? சரி, ஆபீஸ் போங்க, டைம் ஆச்சுல்ல. ஆனந்தி, ஆனந்தி சொல்லுங்கக்கா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப பானுவை பெருசா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பயங்கரமான ஆளு. வீட்டுல பிரச்சனைகளை தூண்டி விட்டு அதை பெருசாக்கி வேடிக்கை பாக்குறது எல்லாமே அவதான். அப்படியா? என்னக்கா நீங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? அன்னைக்கு பானுவை கூட சேர்ந்து மீனாட்சி அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க. அப்புறம் கல்யாண வீட்டுல மீனாட்சி அக்காவ பத்தி என்கிட்ட தப்பா பேசுனீங்க. இப்போ பானு அக்காவ பத்தி தப்பா பேசுறீங்க. என்ன, இதுதான் உங்க வேலையவா? எல்லார பத்தியும் அவ்வளவு பேச்சு பேசிட்டு நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏதோ போனா போதுன்னு உனக்கு நல்லது சொல்ல வந்த பாரு. வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன்னு பார்த்தா என்னமா ரொம்ப ஓவரா பேசுற. போப்போ. திடீர்னு ஒரு நாள் பானு அவ சுயரூபத்தை காட்டுவா, அப்ப தெரியும் உனக்கு யார் யாரு எப்படின்னு. எனக்கு என்ன, எப்படியே போய் தொலை. இப்படியாவது இவள நம்ம வழக்கி குடிக்கலாம். பார்த்தா பெருசா தோன்றா பானுவா பானு. ஹலோ, ஹலோ அனி, சொல்லுங்க. கேக்குது அனி?
ஷாமணி. இப்பதான் போயிட்டு இருக்கோம். என்னடா அம்மாட்ட சொல்லுங்க, நீ வந்துடுறோம், நான் வச்சிடறேன். நீ அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேத்து மேல நம்ம கிளம்பி வரப்பவே சந்தேகம் வந்துருச்சு. நேத்து கூட அம்மா சண்முகத்திட்ட பேசணும் பேசணும்னு அடம் பண்ணிட்டாங்க, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அன்னி கூட என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சண்முகத்துக்கு இன்னுமா போன் லைன் கிடைக்கலன்னு கேக்குறாங்க. அதான் காலைல வரப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்முகத்தை மீட்டு கூட்டிட்டு போறோம்டா. அதுக்குள்ள ஏன்டா அவசரப்பட்ட? ஏன்டா ஏன் இப்படி பாக்குற? சண்முக அண்ணன மீட்ட முடியுமா? ஏன்டா அப்படி நினைக்கிற? இல்லன்னா யாரோ ஒருத்தன் போன்ல சொன்னதை வச்சுட்டு இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவங்க உண்மையிலேயே சண்முக அண்ணனை வச்சிருக்காங்களா இல்லையான்னு வார்த்தையை நம்பித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னை ஏமாத்தணும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க எல்லாரையும் அழிச்சிட வேண்டாம். சிவஞான சாதுதான், மிரட்னா இந்த காடு கொள்ளாதரா. வாடா வா.